ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு ஃப்ளேவர்ஸ் லோடட்ல ஒரு ஃபேமஸான அமெரிக்கன் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஹேஷ் ப்ரௌன்ஸ் ரெசிபி தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். கொஞ்சமாக இந்தியன் டச்சோட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி வாஷ் பண்ணி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 5 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். இதை பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் கிரேட்டர் வச்சு இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி ஹோலில் ஷெட் பண்ணாதீங்க, அதுக்கு அடுத்த ஹோல் கரெக்டாக இருக்கும். ஒரு பவுலில் ஐஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம துருவி வச்சுருந்த உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம். 10 நிமிஷம் கழித்து 2 இல்லை 3 தடவை நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கில் உள்ள ஸ்டார்ச்சை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம ரின்ஸ் பண்ணுறோம். தண்ணி நல்லா கிளியர் ஆகிற வரைக்கும் ரின்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஹேஷ் ப்ரௌன்ஸ் நல்லா கிறிஸ்பாக வரும். இந்த பொட்டேட்டோஸை ஒரு கிளாத் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். தண்ணியே இல்லாத மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் மசாலாஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறது. வாங்க ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் புழிஞ்சி ரெடியாக வச்சுருக்கோம்ல பொட்டேட்டோஸ், அதை இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. 8 பல் பூண்டை நல்லா கிரேட் பண்ணி ஆட் பண்ணுறேன். சின்னதாக ஒரு வெங்காயத்தை எடுத்து அதையும் ஹாஃபாக கட் பண்ணி கிரேட் பண்ணி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். மொசரல்லா சீஸ் 1/4 கப் கிட்ட துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தாங்க, வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். மைதா மாவு 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை பைண்டிங்காக ஆட் பண்ணுறோம். இதுக்கு பதிலாக ஒரு எக் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் சேர்க்குறேன், நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரை பண்ணிடலாம். பேனை ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் தட்டிக்கோங்க. ஆயில் சூடானதும் இதை போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு குக் ஆனதும் திருப்பி போட்டு அடுத்த சைடை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு, இதை இப்போ எடுத்துடலாம். கிறிஸ்பியான ஹேஷ் ப்ரௌன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. ஃப்ளேவர்ஸ் லோடடுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.